சன்னியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஜெய் வினோத்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். நீங்கள் வந்து ஒரு பொது அறுவை சிகிச்சை நிபுணர், அதுக்கப்புறம் அதில் தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் அதுக்கான கேன்சர் அப்படின்னு வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுருக்கீங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை, அந்த பையனுக்கு ஒரு 8-10 வயசு இருக்கும், நல்லா வெயிட்டான பையன்தான், ஒபிசிட்டி மாதிரி தான் இருப்பார் அவர். அந்த குழந்தையோட அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, திடீர்னு வெயிட் போடுறான், தைராய்டு எதுவும் இருக்குமோனு செக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. வெயிட் போடுறதுக்கும் தைராய்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அப்போ எனக்கு தோணுச்சு. இந்த பையன் ஏற்கனவே வெயிட்டாக தானே இருப்பார், இப்போ எந்த அடிப்படையில் இந்த அம்மா இந்த பையனுக்கு தைராய்டு இருக்கலாமான்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் அதே தான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்குறேன். வெயிட் போடுற குழந்தைக்கும் தைராய்டுக்கு என்ன சம்மந்தம்? 100% பாசிபிலிட்டி இருக்குது சார். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக தைராய்டு பற்றி ஒரு ஓவர் வியூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இல் பி ஈஸியர் டு ஆன்சர் ஆல் த இது. தைராய்டுன்றது வந்து கழுத்தோட முன்பகுதியில் இருக்கிற ஒரு சுரப்பி சார். இட்ஸ் அ ஹார்மோனல் கிளாண்ட். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா இதில் ரெண்டு டைப் கிளாண்ட் இருக்குது நம்ம பாடியில். ஒன்று வந்து எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு, இன்னொன்று எக்ஸோக்ரைன் கிளாண்ட். இது வந்து நாளமில்லா சுரப்பி. ஸோ இதிலேருந்து செக்ரீட் ஆகிற அந்த ரசாயனங்கள் டைரெக்டாக பிளட்டில் பரவி உடம்பில் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புக்கும் செயல்பாடு ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு சப்போர்ட்டிவ் இது தான் தைராய்டு. ஸோ பேசிக்காக நம்ம பிரெயினோட வளர்ச்சி, சின்ன குழந்தைங்களுக்கு பிரெயினோட ஃபங்க்ஷன், நரம்பு மண்டலம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறது, மசில்ஸ் நார்மலாக டெவலப் ஆகிறது, நம்ம டைஜஷன், மோஷன் சீராக போகிறது, எல்லா ஆக்டிவிட்டிக்கும் தைராய்டு பிளேஸ் அ பார்ட். ஸோ அதோட தைராய்டு ஹார்மோன் வந்து குழந்தைங்களுக்கு கம்மியாக சுரந்ததுன்னா கன்ஜெனிட்டல் ஹைப்போ தைராய்டு சொல்லணும், பிறவியிலேயே வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் கம்மியாக சுரக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி வெயிட் போடுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சார். ஓகே, தைராய்டு இருக்கிற குழந்தைக்கு வெயிட் போடும் அப்படிங்கிறது வந்து எல்லா குழந்தைகளுக்குமே அது பொருத்தமாக இருக்குமா? தைராய்டு இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக போடும் சார். அது வந்து இப்போ சின்ன பசங்களுக்கு மோர் தென் வெயிட் வந்து மென்டல், அந்த நான் சொன்னேன் இல்லையா, பிரெயின் ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணலன்னா அவங்களோட அந்த பிரெயின் வளர்ச்சியே பாதிப்பு ஏற்படுத்துறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ அதனால தான் பிறந்த குழந்தைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாதத்திலேருந்து பிளட் எடுப்பாங்க, ஹீலிலேருந்து பிளட் எடுத்து தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கான்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் ரொட்டீன் பிளட் செக் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அது ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை, அதை நம்ம ஏர்லியாக மிஸ் பண்ணிட்டோம்னா வெயிட் போடுறது ஒரு பக்கம், ஏன்னா அதுதான் அம்மாவுக்கு தெரியும், பட் ஆனால் குழந்தையோட மைல் ஸ்டோன்ஸ்லேருந்து எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தைராய்டை வந்து ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்காமல் ஒரு குழந்தைய விட்டோம்னா கிரெட்டினிசம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு டிசீஸ் ப்ராப்ளம் வந்துடும் குழந்தைக்கு. ஸோ அதனால் பிறந்த குழந்தைக்கு செக், இப்போ ஒரு ஒரு பீடியாட்ரிஷியன் வந்து குழந்தையை கம்ப்ளீட்டாக செக் பண்ணும்போதே பிளட்டும் எடுத்து தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருக்கான்னு பார்க்குறது இஸ் பிகம் வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் பேபி செக். இது வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அல்லது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலே தைராய்டு இருந்தால் செக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றா, அதெல்லாம் கணக்கே கிடையாது பிறந்த குழந்தைக்கு தைராய்டு இருக்கான்னு பார்க்கறது? எல்லா குழந்தைக்குமே பண்ணிடுறாங்க, வழக்கம் தான். பட் நீங்கள் கேட்குற மாதிரி தைராய்டு இஸ் ஒரு கண்டிஷன், ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேமிலிஸில் ஹெரிடிட்ரியாக ரன் ஆகிறது ரொம்ப ரொம்ப காமன். ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வர்றதோட மிடில் ஏஜ்லேருந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் ரொம்ப காமன், அதுலேயும் ஃபீமேல்ஸ்க்கு 8 times மோர் காமன் மேலோட. ஸோ இது வந்து தைராய்டு ப்ராப்ளம்னாலே நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% நமக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து லேடி பேஷண்ட்ஸாக தான் இருப்பாங்க. என்ன காரணம் டாக்டர் அவங்களுக்கு, அவங்களுடைய உடல் அமைப்பே அப்படி தானா? இல்லை அந்த ஹார்மோனல் இது தான். ஓகே, ஹார்மோனல் ரீசன்ஸ் தான். ஃபீமேல்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக செக்ரேட் பண்ணுற ஹார்மோன் தைராய்டோட ரியாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தைராய்டில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாத்திரையெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருந்தா கூட பல நேரங்களில் நம்ம பார்ப்போம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை இதோட ரிலேட் பண்ணுவாங்க. என்னங்க இது ஏன் அப்படி இருக்க முடியாது, இல்லைங்க ஏற்கனவே தைராய்டு இருக்குங்க அதனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆரம்பித்து பல விஷயங்கள் இருக்குது. இது உதாரணமாக ஒரு தாம்பத்திய உறவில் ஆரம்பித்து பல வேறு சிக்கல்களில் தைராய்டு, அதை ஒரு நாளமில்லா சுரப்பின்னு சாதாரண வார்த்தையில் சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னால் அதனுடைய செயல்பாடுகளில் அடுக்கிட்டு போகும்பொழுது அது சரியாக இல்லை அப்படின்னா அது என்னென்ன காம்ப்ளிகேஷனை கொண்டு? கண்டிப்பாக சார், அந்த அவேர்னஸ் இப்போ இருக்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் திங் ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தைராய்டோட குறைபாடு இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்டிலிட்டி, ஒரு ஒரு பெண்ணுக்கு குழந்தை கரு இருக்கிறதுலேருந்து அவங்களோட மாதவிட காலம் கரெக்டாக நடக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருந்தால் குறைபாடுன்னு நான் சொல்கிறது ரெண்டு சைட்லேயும் வரலாம், கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை வரும், அது ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். சில பேருக்கு தைராய்டு ஹார்மோன் நிறைய சுரக்கும், ஹைப்போ தைராய்டிசம்னு ரெண்டுத்துலேயுமே பிரச்சனை உண்டு. அதை நார்மலாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்குன்னாக்கா அவர் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க, எப்படி ரொம்ப சோர்வாக எப்போவுமே அசதியாக இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அவங்க ஓகே நம்ம வேலை பண்ணிட்டு வந்துட்டோம் அதனால் நமக்கு சோர்வாக இருக்குன்னு அவங்களாம் நினச்சிப்பாங்க, பட் ஆனால் அது தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதால வர பிரச்சனை தான். சாப்பாடே பிடிக்காது ஆனால் பார்த்தா வெயிட் போட்டு போவாங்க,
மோஷன் சரியாக போக முடியாது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும், முடி உதிர்தல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைப்போதைராய்டிசமில் நீங்கள் சொன்ன மாதிரி தாம்பத்திய உறவுலையும் ப்ராப்ளம் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு செக் பண்ணி பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்களா டாக்டர், அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு 10 குழந்தைக்கு செக் பண்ணோம்னா பை பர்த் அப்படிங்கிறதுலே தைராய்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா உண்டா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தைராய்டு டெவலப் ஆகுறது அப்படிங்கிறது? பை பர்த் வர்றதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் கம்மி தான் இந்தியா பொறுத்தவரையில். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபெமிலியெல்லாம் வர்றது, அந்த லேடிஸ்க்கு வர்றது எல்லாமே ஒரு 30-40 வயசு அப்படி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். இன்னொன்று அது தான் ஃபேமிலிஸாக ஸ்ப்ரெட் ஆகலாம். இன்னொன்று வந்து இப்போ நம்ம கண்ட்ரியில் நல்லா எல்லாமே சால்ட்டு பார்த்தோம்னா அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த 70s-80s-லாம் அந்த சால்ட்டுன்றது சாதாரண உப்பாக போட்டு அதில் அயோடின் சத்து தான் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தைராய்டு ஹார்மோன் நார்மலாக செக்ரெட் ஆகிறதுக்கு. அப்போ அந்த பீரியடில் வந்து நிறைய பேர் இந்த தைராய்டு ப்ராப்ளமால் சஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டே அது ஒரு பாலிசியாக எடுத்துகிட்டு வந்து சால்ட்டு வந்து அயோடைஸ் சால்ட்டாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதில் அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எராடிகேட் பண்ணிட்டோம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, இப்போ எங்கள் அம்மாவுக்கு தைராய்டு இருந்தது, எனக்கு ஒரு 25 வயசு ஆச்சு சார், இப்போ இன்னொரு 5 வருஷத்தில் நான் ரீச் பண்ண போகிறேன் 30 வயசு அப்படின்னா, நான் இப்போவே கொஞ்சம் அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸையும் டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டு அப்படி ஒரு டெஸ்ட்டை எடுத்து அது வர்றதுக்கு முன்னாலே முழுமையாக அதை சரி பண்ணிட முடியுமா, இல்லை வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மருந்தை வேணால் எடுக்கலாம், அல்லது சுத்தமாக அதை எராடிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்? தைராய்டில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் கம்மியாக வர்றது ஒரு பிரச்சனை, ஹார்மோன் அதிகமாக வர்றது ஒரு பிரச்சனை. மூணாவது வந்து கட்டிகள் ஃபார்ம் ஆகும், அது நீர் கட்டியாக இருக்கலாம் இல்லைனா நாடுல்னு உருளை உருளையாக கட்டியாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து வேரியிங் காசஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னென்னா, நார்மலாக தைராய்டுன்றது வந்து விசிபிளாக இருக்காது, நம்ம கழுத்தில் வந்து கட்டி மாதிரி எதுவும் தென்படக்கூடாது, அப்படி இருந்தால் தான் அது நார்மல். கழுத்தில் கட்டி மாதிரி தென்பட ஆரம்பித்ததுன்னா அது வந்து அப்நார்மல். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து செக் பண்ணலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் தான், அதாவது பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் அதுக்கு உண்டான அந்த கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு பிளட் டெஸ்ட் தான். அது ஒரு சின்ன பிளட் டெஸ்ட், T3, T4, TSH சொல்லுவோம் அந்த பிளட் டெஸ்ட்டோட பேர். அது பண்ணோம்னா ஒரு 2 hours-ல் நமக்கு ரிப்போர்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதில் வந்து ஹார்மோன் கம்மியாக சிறக்குதா, நார்மலாக இருக்கா, அதிகமாக இருக்கான்றது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தருக்கு தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு தைராய்டு ஹார்மோன் கூட இருக்குது. அப்போ ஒரு மருத்துவராக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த மெடிசினுடைய எஃபெக்டோ அல்லது அவங்களுடைய அன்றாட உணவு முறை பழக்க வழக்கங்கள் நீங்கள் சொல்கிற அட்வைஸோ கூட இருக்கிறத ரொம்ப கீழே குறைச்சும் கொண்டு வந்தோ, அல்லது ரொம்ப கீழே இருக்கிறது சமநிலைக்கு வராமல் மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறும் இருக்கா? பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த இப்போ கம்மியாக இருக்கவங்களுக்கு அந்த தைராக்சின் தைராய்டு ஹார்மோன் தானே கம்மியாக இருக்குது, அதையே நம்ம மாத்திரையாக சப்ஸ்டியூட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன காரணத்தால் வந்ததுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மாதிரி மரபு மூலியமாக ஹெரிடிட்ரி மூலியமாக வந்துருக்கலாம், பெருசாக காசு இருக்காது. ஸோ அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்து அதை நம்ம நார்மலுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் ஆரம்பிப்போம், ஒரு 50 μg இல்லை 70, அது பேஸ்ட் ஆன் எந்த அளவுக்கு ஹார்மோன் கம்மியாக இருக்கோ அதுக்கேற்றாப்பில் ஒரு 4 வாரம் நம்ம அந்த மெடிசனை கொடுத்துட்டு கண்டிப்பாக பேஷண்ட்டை திருப்பி வர சொல்லி இன்னொரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து அது எந்த லெவலில் இருக்குன்றது பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மரபு வழியாக வர்ற விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் விட்டுறலாம், ஏன்னா அந்த வார்த்தையிலே அது இருக்குது, அவங்க அப்பா கிரிஞ்சுங்க அம்மா கிரிஞ்சு உங்களுக்கு வந்துச்சுன்னா. மரபு வழி அல்லாமல் ஒருத்தர் தயாராகனால பாதிக்கப்பட்டிருக்கு என்னென்ன காரணங்கள் டாக்டர்? அதுக்கு வந்து அந்த மியூட்டேஷன் சொல்லுவோம், அதுதான் வந்து பாசிபிள் ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்க முடியும். சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ட்ரிங்கிங், இப்போ நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இப்போ தைராய்டுக்கு மட்டும் இல்லை, உடம்பில் இருக்க எந்த இடத்துல வந்து ஒரு கேன்சர் வர்றதாக இருந்தாலும் சரி, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தான் வந்து காமனஸ்ட் ரீசன்ஸ். ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம்னு ஒன்று வந்துட்டால் இமீடியட்டாக வந்து அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து தேவையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. சிம்டம்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கும், கரெக்ட். இப்போ கட்டி அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ஒரு ஆபத்தான சூழலுக்கு போயிடுச்சு, அல்லது நிறைய அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுங்கிற ஒரு அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு அந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லை ஆனால் தைராய்டு இருக்குது அப்படின்னா வேறு என்னென்ன வழிகளில் நான் அதனால் பாதிக்கப்படுவேன், அதை வச்சு எனக்கு தைராய்டினுடைய அறிகுறி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்? சரி, அதுதான் நான் ஆல்ரெடி வந்து கம்மியாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன். அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மனசோர்வு, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அவங்க வேலையை பிரிஸ்கா, அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும். பட் இதே அதிகமாக இருந்துச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தாக போகிற அளவுக்கு கூட ப்ராப்ளம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வர ப்ராப்ளம் கை நடுக்கம்லாம் வரும், ட்ரெமர்ஸ் வரும், அதுக்கப்புறமா வந்து நெஞ்சு படபடப்பு வரும், துடி துடிப்பு அதிகமாக இருக்கும், பால்பிடேஷன் சொல்லுவோம், அதோட வந்து ஹார்ட் வந்து எராட்டிக்காக துடிக்க ஆரம்பிக்கும், அரித்மியான்
வரலன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வர டைமில் சடன் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் கூட வரும். சில பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைமாக போய் ஒரு கார்டியாக் ஐசியூவில் தான் போயிட்டு அவங்க அட்மிட் ஆவாங்க. பட் பிரச்சனை எங்கன்னு பார்த்தா ஹார்ட்டில் இருக்காது, தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்ததால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக சுரக்கிற பேஷண்ட்ஸ் உயிருக்கே ஆபத்து கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து கண்ணிலையும் கூட அந்த பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்படியே வந்து யாரையோ ஸ்டார் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு லுக்கு இருக்கும், அது எக்ஸ் ஆஃப்த் ஆல்மோசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கூட இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்களோ யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க எப்போவுமே இந்த தைராய்டு ஹார்மோன் நிறைய சொல்லுவாங்க, ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க, இரிட்டபிளாக இருப்பாங்க, நைட்டில் சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு பயங்கர பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட்டு சிக்னிஃபிகண்ட்டாக குறையும். ஸோ அப்புறம் வந்து எப்பவும் டயரியா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸு, மெயினாக கை நடுக்கம், நெஞ்சு படபடப்பு, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம தைராய்டாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி நம்ம அதுக்குண்டான டெஸ்ட்டு வந்து கட்டாயம் பண்ணி பார்க்கணும். ஒருத்தர் வெயிட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு தைராய்டு இருக்குது, அவங்களோட வெயிட்டை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி கொண்டு போகிறது மூலம் மாத்திரை மருந்துகள்லாம் இல்லாமல் தைராய்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அது ஒரு சேஃப்டி மெஷர் தான் பெரும்பாலும் பரவாமல் இருக்கிறதுக்கு, தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான மாத்திரைகள் அவங்க எடுத்தே ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்தாகணும் சார். அது அதோட இது வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் தான். தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதால தான் அவங்களுக்கு வெயிட்டு ஜாஸ்தியாகும். ஸோ வெயிட்டை வேறு ஏதோ விதத்தில் நம்ம குறைக்க ட்ரை பண்ணுறோம், தைராய்டு கொண்டான மாத்திரை கொடுக்கலன்னா அதுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஸோ அந்த கெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அங்கே மட்டும் இல்லை, மீதி இடத்துல இல்லாமல் தைராய்டோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு உண்டான டேப்லெட் போடணும், ஜாஸ்தியாக இருந்ததுனாலும் அதை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் டேப்லெட்ஸ் நம்ம போட்டு தான். சரி டாக்டர், நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். குழந்தைகளுக்கு தைராய்டு இருக்குது, ஒரு 30 வயசு பெண்ணுக்கு தைராய்டு இருக்குது. இந்த மாதிரி இந்த தைராய்டு உள்ளவங்களில் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், அதற்கான மாத்திரை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது முறை அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க எடுத்தே ஆகணுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முழுமையாக தைராய்டை குணப்படுத்திடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது குணப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு கேப், அதுக்கப்புறம் திருப்பி அது மறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதனால் நிரந்தரமாகவே மாத்திரையோடு இருக்கணும்னு எடுத்துக்கிறதா, எது சாரி டாக்டர்? சரி, அது வந்து வேரி ஆகும் சார், என்ன பிரச்சனைனால அது தைராய்டு வந்திருக்குன்னு. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கழுத்தில் நார்மலாக கட்டி தெரியக்கூடாதுன்னு. சரி, சில பேருக்கு வந்து ஃபிசியலாஜிக்கல் காய்டர்னும். ஸோ இப்போ ஒரு டீனேஜில் இருக்க ஒரு பையனோ பெண்ணோ, அவங்களுக்கு வந்து வளர்றாங்க, வளர்கிற பசங்க அவங்க, அவங்களுக்கு ஹார்மோன் லெவல் ஜாஸ்தியாகும். அதனால் வந்து சில காலத்துக்கு அந்த கிளாண்ட் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அந்த க்ரோத் ஸ்பர்ட் முடிஞ்ச உடனே தானே குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு ஃபீமேல், இல்லைனா வந்து தாய்ப்பால் கொடுக்குற ஒரு அம்மா, அவங்களுக்குலாமல் அந்த ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா கழுத்தில் ஒரு சின்ன கட்டி இருக்காப்புல தெரியும், அது வந்து நம்ம ஃபிசியலாஜிக்கல் காய்டர்னும். ஸோ அதுக்கு உண்டான தேவை முடிஞ்ச உடனே அது தன்னால் குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம எதுவும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. உங்களுக்கு அது வந்து நம்ம ஒரு ரீஅஷூரன்ஸ் தான். நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஹார்மோன் லெவல் நார்மலாக இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒரு கட்டியோ எதுவும் தெரியாது, அந்த ஹார்மோன் கிளாண்டு மட்டும் கொஞ்சம் மைல்டாக வீங்கி இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபிசியலாஜிக்கல் காய்டரும், அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை. ஒரு மைல்டு ஒரு ஹைப்போதைராய்டிசம், ஒரு ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குது, அவங்க வந்து ஏதோ இந்த லைஃப் ஸ்டைல் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான சேஞ்சஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு ட்ரான்சியண்ட்டாக கொஞ்ச நாள் டேப்லெட் போட்டு நார்மல் வந்துருச்சுன்னா கிராஜுவலாக டோஸ் குறைச்சி நம்ம ஸ்டாப் கூட பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. பட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாடியூல் அந்த உருளை மாதிரி ஃபார்ம் ஆயிரும் கிளாண்ட்லன், ஒன்ஸ் அது ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அதை நம்ம திருப்பி பேக் எடுத்துகிட்டு வர முடியாது, அது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் ஒரு நாடியூல் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அந்த நாடியூலோட சைஸ் பெருசாகலாம், இல்லைனா அந்த கிளாண்டில் இன்னும் ஃபர்தராக 2-3 நாடியூல் ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதில் உண்டான காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட் வந்து இவென்ச்சுவலாக வந்து அவங்க லைஃப் லாங் வில் ஹாவ் அ தைராய்டு ப்ராப்ளம். என்ன பிரச்சனை அது அடுத்தடுத்து கொண்டு வரும் டாக்டர்? அப்படி அந்த மாதிரி நாடியூல் ஃபார்ம் ஆச்சுன்னா என்னெல்லாம் ஆகலாம்னா லோக்கல் ப்ராப்ளம் அண்ட் சிஸ்டமிக் ப்ராப்ளம் சொல்லுவோம். அந்த நாடியூல் சைஸ் பெருசாகிறதால கழுத்தில் தான் இருக்கு இல்லையா இந்த தைராய்டு கிளாண்ட், அதுக்கு நேர் கீழே தான் உணவு குழாய் இருக்குது, ஈசோஃபேகஸ் இருக்குது, அதை அழுத்தலாம். ஸோ சாப்பிடும்போதோ தண்ணி முழுங்கும் போதோ அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் தான் மூச்சு குழாயும் இருக்குது. ஸோ அந்த கரெக்டாக அந்த நாடியூல் அந்த மூச்சு குழாய் பக்கத்தில் இருக்குது, அது பெருசாக வளருதுன்னா அதை போய் அழுத்தும். ஸோ மூச்சு விட்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். ப்ளஸ் சைடில் வந்து அந்த நரம்பு இருக்குது, ரெக்கரண்ட் லரஞ்சல் ஒன்று, அதை அழுத்துச்சுன்னா வாய்ஸ் ரீசெண்டாக சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் கரகரப்பான குரல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ரத்த குழாயும் அழுத்துச்சுன்னா சடனாக அவங்களுக்கு ஒரு தலை சுத்தல், மயக்கம், ட்ரான்சியண்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு கண் பார்வை மங்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். இதெல்லாம் லோக்கல் எஃபெக்ட்ஸ். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த நாடியூல் வந்து அதுவாக வந்து நிறைய ஹார்மோனை செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது செகண்டரி தைரோடாக்சிகோசிஸ்ன்னு சொல்லுவோம். நான் முதல்ல எப்படி அந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாகச்சுன்னா என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருமோ அதே மாதிரி இந்த நாடியூல் வந்து சடனாக ஒரு 5 வருஷத்துக்கு இதே மாதிரி இந்த தைராய்டில் கட்டி இருக்கிறது 1-2 நாளில் சடனாகலாம் வராது. தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி கட்டி இருக்கிறது இட்ஸ் அ வெரி ஸ்லோ க்ரோயிங் திங் தான், ரொம்ப நாள்பட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். எங்களுக்கு வர மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் பார்த்தோம்னா
ப்ராப்பராக ஹிஸ்ட்ரி கேட்க ஆரம்பித்தோம்னா 5 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, நடுவில் ஒரு 2 வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணேன், டாக்டர் மாத்திரை கொடுத்தா கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம், இப்போ திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வந்திருக்கேன், அப்படி தான் வருவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்லோ க்ரோயிங் திங் தான். பட் ஒன்ஸ் அந்த நாடியூல் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா கிராஜுவலாக அதுக்கு உண்டான சைட் எஃபெக்ட்ஸ் லைக் லோக்கல் சைட் எஃபெக்ட்ஸோ இல்லை சடனாக அந்த நாடியூலே வந்து அதிகமாக ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறதோ இல்லை ஒரு வெரி ஸ்மால் சப்செட்டில் அந்த நாடியூல் வந்து புத்துநோயாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அறுவை சிகிச்சை தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து அது மாத்திரை போட்டால் சரியாக போயிடும், மாத்திரையே போட்டுக்கிறோம், நீங்கள் சொல்கிறத மாதிரி அந்த டெஸ்ட்டை நான் தொடர்ந்து எடுத்துக்கிறோம், அது டாக்டர்கிட்ட தைராய்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஃபேமிலி டாக்டரை காமிச்சா சரியாக போயிடும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எந்த சூழலில் ஒரு தைராய்டு பிரச்சனை அறுவை சிகிச்சை வரைக்கும் போகுது டாக்டர்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தைராய்டில் கட்டி இருந்தால் தான் நம்ம அறுவை சிகிச்சை தேவையா இல்லையான்றதை பற்றி நம்ம காண்டம்ப்ளேட் பண்ணணும். தைராய்டில் கட்டியே நீர் கட்டியாக இருக்கும், சிஸ்டம்னு சொல்லுவோம், அது ரொம்ப ஒன்றும் பெரிய பிரச்சனை தெரியாது. சின்ன நீர் கட்டியெல்லாம் இருந்ததுன்னா பேஷண்ட்டை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு அது எதுவும் பிரச்சனை இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த நாடியூல் ஃபார்ம் ஆகுறது அப்படின்னாலும் ஒரு சின்ன நாடியூலாக இருந்தால் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் லாங் டைமாக வெயிட் பண்ண முடியாது. ஈவன் தோ இட்ஸ் அ ஸ்லோ க்ரோயிங், நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இல்லைனாலும் 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ பிரச்சனை கண்டிப்பாக வர ஆரம்பிக்கலாம். அது வந்து லோக்கல் அந்த மூச்சுக்குழாயோ உணவு குழாயோ அழுத்துற அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சடனாக அதில் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிற மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ரேராக வந்து நான் ஏன் இந்த ரேரான்னு சொல்கிறேன்னா தைராய்டு கேன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியான கேன்சர்னே கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிரஸ்ட் கேன்சரோ இல்லை வயிற்றில் வர கேன்சரோ கணையமில் வர கேன்சரோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் வந்து இதுக்கு ப்ரொக்னோசிஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ ஸ்லோ க்ரோயிங் திங் தான். ஸோ இப்போ நம்ம மீதி கேன்சர்லலாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம எப்படி பேசுவோம்னா 5 இயர் ப்ரொக்னோசிஸ் அப்படின்னு, இதுக்கு ட்ரீட் பண்ணிட்டோம் ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா 5 வருஷம் கழித்து இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் பேஷண்ட் நல்லா இருப்பாங்க. பட் தைராய்டில் நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி பேசுவோம்னா 20 இயர் ப்ரொக்னோசிஸ் அப்படின்னு தான் பேசுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் ஆர் ஸ்லோ க்ரோயிங் அண்ட் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணோம்னா ப்ரொக்னோசிஸ் வில் பி குட். தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்கப்படாமல் விடும் பொழுது அது எவ்வளவு தூரம் பிரச்சனைகளுக்கு போய் எவ்வளவு பெரிய விளைவை கொண்டு வந்து எண்டில் விடும்? கேன்சர் கட்டியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கழுத்து ஃபுல்லாகவே கட்டியாக வர மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இந்த கலர் லைன் சொல்லுவாங்க பெருசு, ஆமாம், அந்த அளவுக்குலாம் பெருசாக வர மாதிரி பார்த்துருப்போம். அவங்க சாப்பிடவே கஷ்டப்படுறது, மூச்சு விட கஷ்டப்படுறது, என்ன ஒன்று அந்த கீழே பின்னாடி இந்த நெஞ்சுக்கூட்டுக்கு அடியிலலாம் வளர்ந்துட்டு போயிடும் தைராய்டு, ரீட்ரோஸ்டர்னல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் போயிருச்சுன்னா நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணி சர்ஜரி பண்ணுறதுன்றது இட்ஸ் ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அவ்வளோ பெரிய கட்டியாக போச்சுன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணோன்னா நெஞ்சுக்கூட்டையும் ஓப்பன் பண்ணி தான் அந்த கீழே போன தைராய்டு நம்ம எடுக்கிற மாதிரியெல்லாம் வரலாம். ஸோ அதனால் என்னென்னா இதை வந்து ஒத்தி போடுறதுன்றது வந்து ஏன்னா என்ன காமனாக நினச்சிப்பாங்கன்னா ஓகே தைராய்டு ப்ராப்ளம்னா போன உடனே சர்ஜரி அப்படின்ற மாதிரி அப்படி கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி நிறைய அது வந்து இட்ஸ் அன் இண்டிவிஜுவலைஸ்டு தான், நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வரும் மெடிசன்லேயே நம்ம கண்ட்ரோலோ க்யூரோ கொடுக்க முடியும். ஒன்லி ஃபியூ சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான் சர்ஜரி தேவைப்படும். அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நம்ம அட்வைஸ் பண்ணும்போது கரெக்டான டைமில் பண்ணிட்டோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். தைராய்டு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் அல்ல, உதாரணமாக பிபி சுகர் இது எல்லாத்துலேயும் தொடர்பு இருக்கிற மாதிரி தைராய்டுக்கும் கண்டிப்பாக அதில் ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ அந்த வியாதினால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தைராய்டு இருக்கும் பொழுது ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷன்னு போனோம்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு டாக்டர்? நம்ம சர்ஜரின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோன் லெவல்ஸ் தைராய்டில் நார்மலாக இருக்கான்றதை பார்த்துக்கணும். மோஸ்ட்லி இந்த பேஷண்ட்ஸ்லாம் மிடில் ஏஜ் இல்லை ஓல்ட் ஏஜாக தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் சுகர் இருக்கும், பிபி இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட்டில் ஸ்ட்ரென்த் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஸ்லோ க்ரோயிங் திங் தான். நம்ம இப்போ ஒரு அப்பெண்டிக்ஸ் வெடிச்சிருச்சு இல்லை வந்து ஒரு பித்தப்பை வந்து இன்ஃபெக்ட் ஆயிருச்சு, இன்றைக்கே எமர்ஜென்சியாக ஆப்ரேட் பண்ணலனா இன்ஃபெக்ஷன் உடம்புல பரவிடும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தைராய்டில் கிடையாது. ஸோ ஆப்டிமைசிங் த பேஷண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான மெடிசன்ஸ் கொடுத்து அவங்க சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்து, பிபி இருந்தால் பிபி கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்து, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்டென்ட்டெல்லாம் வச்சுருக்கவங்க ரத்தம் உறையாமல் இருக்கிற மாத்திரெல்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு 5 டேஸ் to 7 டேஸ் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி, ஸோ வி கால் இட் ஆப்டிமைசிங் த பேஷண்ட். ஸோ அது கரெக்டாக பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற வெல் ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் அன் எமர்ஜென்சி சர்ஜரி. ஸோ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து வில் ஆல்வேஸ் ஹாவ் அ குட் ரிசல்ட்ஸ். இந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுனால முழுமையாக அவருடைய தைராய்டே சரியாகி சீராகி இனிமேல் சரியாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை தைராய்டினால் பாதிக்கப்பட்டு ஒரு கட்டி வளர்ந்துருச்சு, அந்த கட்டி மட்டும்தான் இங்கே அகற்றப்பட்டிருக்கு, அவருடைய தைராய்டுங்கிறது அப்படியே இருக்குது, தைராய்டுக்கு அவர் சிகிச்சை எடுக்கணுங்கிறது தொடர்த்தான் வேணும் எடுத்துக்கலாமா? தைராய்டில் ஒரு 2-3 வகையாக நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ஒரே ஒரு சின்ன நாடியூல் தான் இருக்குது. இப்போ தைராய்டில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் லோப் இருக்குது, அதில் ஒரு லோபில் ஒரு சின்ன நாடியூல் இருந்ததுன்னா அந்த ஒரு ஹாஃபை மட்டும் நம்ம எடுப்போம். அது வந்து பாதி தைராய்டு ரிமூவல் ஹெமி தைராய்டக்டமின்னு அது செலக்டிவ் கேஸஸ்க்கு நம்ம பண்ணுவோம். ஏன்னா அந்த நாடியூலில் வந்து ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த நாடியூல் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் அழுத்துறதால பண்ணுறது, அது பாதி தைராய்டு மட்டும் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அந்த பிரச்சனையை நம்ம கிளியர் பண்ணியாச்சு, அந்த நாடியூல்னால் ஏற்பட்டக்கூடிய ப்ராப்ளமாக நம்ம கிளியர் பண்ணியாச்சு. நம்ம ஏன் அந்த இன்னொரு பக்கம் தைராய்டு விடுறோம்னா அது நார்மலாக இருக்க தைராய்டு, அதை நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதோட வேலையை அது நார்மலாக செய்யும். ஏன்னா
ஏன்னா ஒரு பக்கம் ஒரு பாதி தைராய்டு இருந்தாலே போதுமானது ஃபார் நார்மல், அதுவே வந்து செக்ரேட் பண்ணி இது பண்ணிக்கும். பட் இப்போ மல்டிபிள் நாடியூல்ஸ் இருக்குது, ரெண்டு லோப்லேயுமே நாடியூல் இருக்குன்னா அது கேன்சர் கட்டி மாதிரி டவுட் இருந்தாலும் சரி, சாதாரண கட்டியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து முழுமையாக அந்த தைராய்டை வந்து நம்ம அகற்றிடும், மொத்த கிளாண்டையுமே நம்ம எடுத்துருவோம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம மெயின் நெக்ஸ்ட் திங் என்னென்னா, நம்ம அந்த பயோப்சி ரிப்போர்ட்டுக்காக நம்ம பார்க்கணும். ஸோ அது சாதாரண கட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த பேஷண்ட் வந்து லைஃப் லாங் வந்து தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட், ஏன்னா நம்ம மொத்த தைராய்டு கட்டியை எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ லைஃப் லாங் வந்து அவங்க அந்த தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட் டேப்லெட் மட்டும் போடணும். அந்த டேப்லெட்டில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, ஏன்னா ஹார்மோனியே தான் நம்ம டேப்லெட்டாக தரோம். ஸோ அவங்களுக்கு எந்த லெவலுக்கு டெய்லி தேவையோ அந்த டேப்லெட்டை நம்ம கொடுப்போம். இப்போ இதே கேன்சராக இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் ஃபர்தராக நம்ம எவால்வேட் பண்ணி அது வேற எங்கேயா பரவி இருந்தால் ரேடியோ அயோடின் அபிலேஷன் அப்படின்வோம். இது மீதி கேன்சர் மாதிரி தைராய்டு கிடையாது, இதுக்கு ப்ராப்பர் கீமோதெரப்பிலாம் இப்போது ஆஃப் லேட், இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸில் ஒன்று ரெண்டு கீமோதெரப்பி ப்ராமிசிங் ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன் ஜென்ரல் வந்து இதுக்கு கீமோதெரப்பியோ இல்லை ரேடியேஷன் அந்த கரண்ட் தெரப்பி ரேடியோ தெரப்பின்வாங்க இல்லையா, ஒரு மார்பக புற்றுநோய்க்கோ இல்லை வயிற்று புற்று அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு இது ரேடியோ அயோடின் அப்படின்ற ஒரு அபிலேஷன் நம்ம ஃபாலோ சர்ஜரி ஃபாலோட் பை தட் பண்ணுவோம். அப்புறம் இந்த பேஷண்ட்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப்பில் வச்சுருப்போம். கேன்சரில் நம்ம என்ன தான் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டாலும் ஒரு கேப் விட்டு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணோம்னா திருப்பி நம்ம அதுக்கு தேவையாக இன்னொரு முறை ரீசர்ஜரியோ இல்லை ரேடியோ அயோடின் திருப்பி கொடுத்தோ அந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம ப்ரொலாங்டு லைஃப் கொடுக்க முடியும். தைராய்டை பொறுத்தளவு டாக்டர், ஒருவேளை மிகப்பெரிய சிக்கல் வந்தாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம்ங்கிற நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் தான் இன்றைக்கி உங்களுடைய தொகுப்பு நான் எடுத்துப்பேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044-404-1066. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.